வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திகை தீபத்துக்கு நம்ம சாமிக்கு நைவேத்தியமா வைக்கக்கூடிய கந்தரப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ கந்தரப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், துருவின தேங்காய் 1/2 கப், வெள்ளத்தூள் 1 கப், தோல் நீக்கின வெள்ள உருட்டு உளுந்து 5 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் இட்லி அரிசி, 2 டீஸ்பூன் லேசவல், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இதை மட்டும் தவிர இதை விட்டுட்டு பாக்கி இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா களைஞ்சிட்டு, 2-3 தடவை களைஞ்சிட்டு 2 hours ஊற வைப்போம். ஸோ ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா களைஞ்சு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ அந்த 1 கப் வெல்லத்தில் நம்ம என்ன செய்வோம், 1/4 கப் தண்ணி விட்டு சூடாக்கி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். அந்த 1 கப் வெல்லத்தை 1/4 கப் தண்ணி விட்டு அதை வந்து லைட்டாக சூடாக்கி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ அந்த ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் சுத்தமாக தண்ணியை வடியை விட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், மிக்சி ஜாரில் இந்த ஊற வச்சது, தேங்காய், ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து அரைச்சிடுவோம். தண்ணிக்கு பதிலாக நம்ம எண்ணெய் ஊற்றி அரைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெள்ளை கரைசலை ஊற்றி அரைக்க போகிறோம். ஊற வச்சிருந்த பொருள் அப்புறம் தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையுமே வெள்ளை கரைசல் விட்டு நல்லா அரைச்சிட்டேன். நல்லா மசி அரைச்சாச்சு. எல்லா வெள்ளை கரைசலையுமே நான் பயன்படுத்திட்டேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ அதை வந்து நம்ம மூடி வச்சுடுவோம். கிட்டத்தட்ட 2 hours வந்து இது புளிக்கட்டும். ஸோ நம்ம மாவு அரைச்சி வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி கலக்கி பார்ப்போம். மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம வந்து அப்பம் குத்துறதுக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை அந்த கன்சிஸ்டன்சி இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக சேர்ப்போம். இதை கலக்கிட்டு நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். மாவுனுடைய கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்த போகிறோம். ஸோ இப்போ நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, 10 ml தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி லைட்டாக மாவு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு குட்டி கரண்டி தான் எடுத்திருக்கேன் நான். இந்த அளவுக்கு ஒரு குழி கரண்டி எடுத்திருக்கேன். அதில் 1/4 மாவு எடுத்து இப்படி உதட்ட அதை வழிச்சிட்டு இப்போ விடுவோம். 1-1 தான் விடணும். அப்பத்தை ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே மேலே வரணும் அப்போ. ஸோ மேலே வந்துருச்சு, அப்படியே உப்பி வருது பாருங்கள் மேலே. இதை அப்படியே திருப்பி விடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா பஃபியாக வரும். இதில் வந்து ஈவன் நம்ம எதுவுமே சேர்க்கலை, இந்த சோடா உப்பு அதெல்லாம் சேர்க்கலை. அந்த 2 hours அதை வந்து நம்ம புளிக்க விட்டுருக்கோம் இல்லையா, அதுதான் மெயின் இதுக்கு, இந்த மாதிரி உப்பி வர்றதுக்கு. அதே மாதிரி ஸ்வீட் வந்து நான் ரொம்ப நார்மலாக போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா, 1 கப் நான் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் 1.5 கப் அந்த மாதிரி போடலாம். ரொம்ப வெல்லம் சேர்ந்துச்சு அப்படின்னாலும் அப்போ வந்து பிரிஞ்சிடும் ஊற்றின உடனே. ஸோ இந்த மாதிரி லைட்டாக அப்படியே கோல்டன் கலர் வந்துருச்சு. இதை ரொம்ப கருக விட வேண்டாம். அப்படியே சூப்பராக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துருவோம். ரொம்ப கருக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த பபிள்ஸ் அடங்கிடுச்சு. இதை அப்படியே மெதுவாக எண்ணெய் அப்படியே வடிய விட்டுடலாம். வடிய விட்டுட்டு பக்கத்தில் நான் ஆல்ரெடி ஒரு டிஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டுருவோம். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா அப்பத்தையும் குத்தி வச்சுட்டு பார்க்கலாம். மாவோட அளவுக்கு மொத்தம் 15 அப்பம் வரும். நான் வந்து இப்போ தான் 1/4 பங்கு முடிச்சிருக்கேன். ஸோ இந்த அப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 1-1 தான் போட்டு எடுக்கணும். அதே மாதிரி மாவை ஒவ்வொரு ட்ரிப்பும் நல்லா கலந்துக்கணும். அரிசி இருக்கிறதுனால ஹெவியாக இருக்கிறதுனால அடியில் வந்து தங்கிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் ஊற்றணும். ஒரு அருமையான சூப்பரான
நம்மளுடைய கார்த்திகைக்கான ஒரு நைவேத்தியம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சத்து நிறைஞ்சது இது. இன்னொன்று, இது வந்து நம்ம பணியார கல்லுலையும் ஊற்றலாம், பட் அதை விட இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்னமும் நம்ம நிறைய வகையான நைவேத்தியங்களை அப்பமா பார்க்கலாம். அது போக நான் கார்த்திகையை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வகையில். அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது கிடைச்ச ரெஸ்பான்ஸுக்கு. இன்னமும் நிறைய நைவேத்தியங்கள் வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அந்த அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேலபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். Thank you.